டிஸ்டர்பன்ஸ். நம்ம இப்போ இருக்கிறது மதுக்கரை பக்கத்தில் இருக்கிற தர்மலிங்கேஸ்வரர் கோயிலுக்கு. ஆக்சுவலி இங்கே வர்றதுக்கு பேனே இல்லை, நான் அந்த பக்கம் அப்படியே போயிட்டு இருந்தேன் வாலையர் பக்கம். அப்போ தான் நல்ல மிஸ்டியாக சூப்பர் இருந்தது. இந்த டைமில் மலையேறினா கொஞ்சம் நல்லா கிளைமேட்டும் நல்லாயிருக்கும், வெயில் டைமில் ஏற முடியாது. கிட்டத்தட்ட 2000 படி இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இப்படி மேலே போய் பார்த்துட்டு வருவோம். அப்படி விஷுவல்ஸ்லாம் நல்லாயிருக்கும். ப்ளீஸ் என்ஜாய் த வீடியோ, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு டீல்ஸ். ஸோ இந்த சிவாலயம் வந்து கோவில் மதுக்கரை என்ற பகுதியில் அமைந்திருக்கிறது. ஸோ உள்ளே பார்த்திங்கன்னா நல்ல ஸ்பேஸ் இருக்குது, டூ வீலர் கார் நிப்பாட்டுறதுக்கு. இந்த பாதையை வந்து கிரிவல பாதை, இது பௌர்ணமி அன்னைக்கு மட்டும் ஓப்பன் பண்ணுவாங்க. கிட்டத்தட்ட ஒரு 4 கிலோமீட்டர் கிரிவலம் இங்கே சிறப்பாக நடைபெறும். மற்றும் பிரதோஷம் கிருத்திகை அன்னைக்கும் சிறப்பு பூஜைகள் நடைபெறும். மற்றபடி சிவபெருமானுக்கு உகந்த சிவராத்திரிக்கு இங்கே விடிய விடிய பூஜைகள் நடைபெறும். ஓகே, இப்போ நம்ம கோயிலுக்குள்ளே போகலாம். கணபதி சன்னிதி இருக்குது. நம்ம வந்த நாள் வந்து இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை. கிட்டத்தட்ட 500 ஆண்டுகளுக்கும் மேலே பழமையான இந்த கோயில் மகாபாரத புராணங்களோட தொடர்புடையதாகவும் கூறுகிறார்கள். கிளைமேட் கொஞ்சம் நல்லா இருக்குனால ஈஸியாக ஏறிடலாம். நல்லா பனிமூட்டமாக இருக்கிறது. இது கோவை மதுக்கரை பகுதியில் அமைந்திருக்கிறது இந்த கோவில். தர்மலிங்கேஸ்வரர் கோவில் பழமையான சிவன் கோவில். அமைந்திருக்கிற இடமே வந்து நல்ல மலைப்பகுதிங்கனால எப்பயுமே இங்கே பனிமூட்டமாக தான் இருக்கும். ஆல்மோஸ்ட் காலை மற்றும் மாலை கூரை அமைச்சு எல்லாத்துலேயுமே சிவசிவா அப்படின்ட்டு சிவனையும் மறந்துருக்காங்க. பாதி தூரம் ஏறிட்டோம். இங்கேருந்து நல்லா அந்த லைவு கேரளாக்கு போகிற ட்ரெயின் ட்ராக் தெரியுது. நல்ல மழை வர மாதிரி மேகங்கள் சூழ்ந்துருக்கு. திருப்பி ஒரு சின்ன ரெஸ்ட், இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்குது, ஏறிடலாம். கல்லுப்படியாக இருக்குது. மழை காலத்தில் வந்தால் கொஞ்சம் வழக்கம்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு 100 அல்லது 200 படிக்கும் வந்து இந்த மாதிரி ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக ஒரு மண்டபம் மாதிரி அமைச்சிருக்காங்க. அங்கங்கே கொஞ்சம் தண்ணி இருக்குது. ஸோ அதனால் நம்ம நிதானமாகவே ஏறலாம். மேலே படிகள் இன்னும் இருக்குது, இந்த ஏரியில் போகிறோம். கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. நல்ல வேலை வெயில் டைமில் வந்திருந்தால் இன்னும் ரொம்ப கஷ்டமாக தான். ஸோ நீங்கள் வரதாக இருந்தால் ஒன்று ஏர்லி மார்னிங், இல்லாட்டி இந்த மாதிரி ஒரு கிளைமேட்டில், இல்லாட்டி லேட் ஈவினிங். 6 மணிக்கு மேலே அலோவ் பண்ணுறதுல இங்கே வனவிலங்கு விலங்குகள் தொலைகிறதுனால அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்துடலாம். ஸோ கடைசி ஸ்டெப் ஏறுவோம். சிவசிவா தெரிய ஆரம்பிச்சு அவருடைய மேலே தண்ணி வச்சுருக்காங்க, ஆரோ வாட்டர் வச்சுருக்காங்க. ஒரு வழியே சிவசிவா பக்கத்துலேயே வந்துட்டோம். இந்த அற்புதமான வியூ மேலேருந்து பார்த்துட்டு நம்ம கோயிலுக்குள்ளே போகலாம். இப்போ இந்த கோயிலை பற்றி ஒரு சின்ன வரலாறு. இந்த கோயில் மகாபாரதத்தோட தொடர்புடையது. பாண்டவர்கள் வனவாசம் போகும்போது இந்த பகுதியில் இருந்ததாகவும், இந்த லிங்கம் வந்து சுயம்பு லிங்கமாக உருவானது. அப்போ தர்மர் வந்து இதை வழிபட்டதாகவும், அப்போ பீமன் வந்து கீழிருந்து காவல் காத்ததாகவும் கூறப்படுகிறது. தர்மர் வழிபட்டதால் இது வந்து தர்மலிங்கேஸ்வரர் என்று அழைக்கப்படுகிறார். அது ஒரு சின்ன தல வரலாறு. இப்போ நாங்கள் போகும்போது கோயிலில் ஏதோ மரமாற்று வேலைகள்லாம் நடந்துகிட்ருக்குது, டைல்ஸ் எல்லாம் போட்டுட்ருக்காங்க. ஸோ இன்னும் கொஞ்ச நாள் கழித்து வந்தால் எல்லாம் பர்ஃபெக்டாக இருந்து இன்னும் செட் பண்ணுறதுக்கு நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். சாமி கும்பிட்டுட்டு அப்படியே இங்கே வந்து இந்த மேக கூட்டங்கள் அப்படியே அழகாக அந்த மலை முகடுகள் தவழ அதை கொஞ்சம் நேரம் ரசிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம இங்கேருந்து கிளம்ப போகிறோம். தரிசனம் பார்த்துட்டு வந்துட்டோம்.
காக்கா வியூஸ் பார்த்தோம். ஸோ அவரோட பேசிட்டு அவர் கொஞ்சம் தகவலாம் கொடுத்தாரு. ஸோ அந்த சேனலை உங்களுக்கு லிங்க் பண்ணுறேன், நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரி, நம்ம மீண்டும் மீட் பண்ணுவோம். தேங்க்யூ ஸோ மச். வசந்த் என்னோட பேர். ஓகே, நான் பார்க்குறேன். நான் பாருங்கள் ஃப்ரீ டைமில் பார்க்குறேன். ஓகே, நம்ம வந்து கோயிலை பார்த்தாச்சு. சின்ன கோயில் தான், தரிசனம் பண்ணியாச்சு. உள்ளே சிவன் இருக்கிறாரு, அவர்கிட்ட வேண்டுதல் வச்சாச்சு. கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது ஏறுறதுக்கு. இப்போ இறங்குறோம். இறங்கும் போது கொஞ்சம் கொஞ்சம் உற்சாகமாக இருக்கும். சிவனையும் பார்த்த ஒரு உற்சாகமும் சேர்ந்து கீழே இறங்குறது கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் நம்ம டைம் லாப்ஸ் ஷார்ட்ஸ் எல்லாம் இங்கேருந்து எடுத்துகிட்டு நம்ம கீழே இறங்குவோம். தூரமாக ட்ரெயின் போயிட்டுருக்குது, எந்த அளவுக்கும் தெரியும் தெரியல. நல்ல சூப்பர் வியூவாக இருக்குது இங்கேருந்து பார்க்கும்போது. கேரளா ட்ரெயின்ஸ் எல்லாமே இந்த வழியாக தான் போகும். ஸோ நம்ம இப்போ கோயிலை விட்டு கீழே இறங்கிட்டோம். வேறு சிவனை தரிசிச்சுட்டு வந்தாச்சு. கீழே ஒரு விநாயகர் கோயில் இருக்குது, அதையும் மறக்காமல் பாருங்கள். ஸோ இந்த அழகான ஒரு சிவாலயம் நம்ம கோவையில் இருக்குது, மறக்காமல் நீங்களும் வந்து ஒரு தடவை பாருங்கள். ஹாய் ஃபோக்ஸ், நம்ம மேலே கோயில் எல்லாத்தையும் பார்த்துட்டோம். மேலே போகும்போது நல்லா பனிமூட்டமாக இருந்தது, கீழே வரும்போது வெயிலாகி போச்சு. ஸோ விஷுவல்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த கோயிலுக்கு சொன்ன மாதிரி காலையில் ஒரு 6:30 மேலே தான் திறக்கிறாங்க, சாயங்காலம் ஒரு 5:30 க்ளோஸ் பண்ணிடுறாங்க. பிகாஸ் ஆஃப் வனவிலங்குகளாக இருக்கிறதுனால அந்த மாதிரி பண்ணிடுறாங்க. நீங்கள் வரதான் அந்த டைமுக்கு வந்துக்கோங்க. லொக்கேஷன் வந்து நான் இதில் ஷேர் பண்ணுறேன், அதை பார்த்துட்டு நீங்கள் யூ வாண்ட் வந்துக்கலாம். இதுபோல் மேலும் டெம்பிள்ஸ், ட்ராவல், ஃபோட்டோகிராஃபி எல்லாத்துக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸ்டில் தன் சியர்ஸ், சைனிங் ஆஃப்.